மார்னிங் யூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ரஸ்னா என்ன அப்படின்னு தெரியணும் உங்களுக்கு. கம்ப்ரஸ்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபைலோட அளவு வந்து ஒரு 500 MB இருக்குது அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்கிற பென்ட்ரைவில் வந்து ரிமைனிங் ஸ்பேஸ் ஒரு 400 MB தான் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபைலை நம்ம அந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது, இல்லைனா ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல கம்ப்ரஸ்ங்கிற கான்செப்டும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கம்ப்ரஸ்ங்கிறது எப்படி நம்ம பண்ணணும், அதோடய யூஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ கம்ப்ரஸ் பண்ணும்போது ஒரு ஃபைலை, அது ஏற்கனவே இருக்க ஃபைல் சைஸை கூட ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன், ஃபைனல் அப்படிங்கிறத போயிடுறேன். ஸோ இந்த ஃபைலோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 1.16 GB இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு அதை வந்து 1.16 GB இருக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட பென்ட்ரைவில் ரிமைனிங் ஸ்டோரேஜ் இல்லைன்னு வச்சுங்களேன். நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு 4 GB பென்ட்ரைவ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 3 GB கிட்ட நம்மள்ட்ட வந்து ஸ்டோர் பண்ணி இருக்குது, அதை நம்ம டெலீட் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த ஃபைல் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா சென்ட் டு அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கம்ப்ரஸ்டு ஃபோல்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஃபைல் வந்து இருக்கோ அந்த ஃபைலோட நேம், அதாவது எந்த ஃபைல் லாஸ்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அந்த ஃபைலோட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா கம்ப்ரஸிங் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 4 MB வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கணும். ஸோ இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ரஸ் ஆகும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபைல்ஸை வந்து அதோட குவாலிட்டி குறையாமல் சில ப்ராசஸ் வந்து பேக்கெண்டில் நடக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட அந்த ஃபைல்ஸோட சைஸை வந்து நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணி காட்டும். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக தெரியும் அது எவ்வளோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி காட்டுது அப்படிங்கிறது. ஸோ இட் வில் டேக் சம் டைம்ஸ். ஸோ 60 seconds ரிமைனிங் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த ஃபைல் வந்து கம்ப்ரஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபைல் நேமையும் இங்கே காட்டிகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் ஃபைல் வந்துருச்சு. ஸோ 1 by 1 இந்த ஃபைல் கம்ப்ரஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த ஃபைல் நேமையும் இங்கே காமிச்சிட்டே இருக்கும். ரிமைனிங் டைமையும் இங்கே காமிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நாம் லாஸ்ட் வீடியோ ஃபோட்டோ ஆல்பம் வந்து கம்ப்ரஸ் ஆகி முடிய போகுது. ஸோ கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி போடுறேன். ஸோ வீடியோஸ் ஜஸ்ட் நான் கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிடுறேன், நம்மளுக்கு வந்துடுது. இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 1.15 GB வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது வந்து 100 MB கிட்டே நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 1.16 GB இருந்துச்சு, இப்போ 1.15 GB மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா அந்த 1.16 GB இருக்குது, 5 ஃபைல் வந்து கம்மி இருக்குதுன்னு இப்போ சொல்லிடுது. ஸோ இதையே நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணீங்க அப்படின்னா 1.15 GB தான் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட நிச்சயமாக வந்து ஒரு 100 KB அதாவது MB கிட்டே வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு கம்மி பண்ணி காட்டணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, சப்போஸ் நம்மளோட ஃபைல்ஸ் வந்து எந்த வைரஸ் இதுலேயும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது வைரஸ் டிடெக்ஷன்லேருந்து நம்மளுக்கு வந்து அதாவது வைரஸ் வந்து நம்மளுக்கு அது அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஃபைலை வந்து பாதுகாத்து கொடுத்துரும், ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஃபைலை வந்து எதுக்கு கம்ப்ரஸ் பண்ணுறோம், ஒன்று அந்த ஃபைலோட ப்ரொடெக்ஷனுக்காகவும், தென் நம்ம ஃபைல் சைஸை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் கம்ப்ரஷன், அதாவது கம்ப்ரஸ் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ ஓகே, ஒன்ஸ் நான் கம்ப்ரஸ் பண்ணிட்டேன், அந்த ஃபோல்டரை நான் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, இதுக்கு நீங்கள் ஜிஃப் அப்படி வின்ரேர் அப்படிங்கிற ஒரு
அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ WinRAR அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள். ஸோ WinRAR சிப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது இது வந்து அப்ளை அதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ரைட் கிளிக் பண்ணி சென்டர் கொடுக்கும்போது கம்ப்ரஸ் வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது இன்ஸ்டால் ஆகாட்டினாலும் அது நம்மளுக்கு எடுக்கும். எப்படி அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணும்போது எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது பற்றிலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும்போது நம்மளுக்கு எந்த இடத்துல அந்த ஃபோல்டரை அந்த கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ வந்து மறுபடியும் அந்த உள்ள ஃபைல்ஸை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் அந்த ஃபைல்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ வீடியோஸ் அப்படின்னே இருக்குன்னு வச்சுங்களேன், இதை ஜஸ்ட் நான் வீடியோஸும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு வேறு சிஸ்டத்தில் போகிறோம் அப்படின்னா கொண்டு போயிட்டு நீங்கள் வீடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு ஃபைலாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இந்த ஃபோல்டர் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபைலாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து அங்கே கம்ப்ரஸ் ஆன ஃபைல்ஸ் ஃபுல்லாமே இங்கே கொண்டாந்துடும். ஓகே விவர்ஸ், எப்படி எந்த ஒரு ஃபைலை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணலாம், அந்த கம்ப்ரஸோட யூஸ் என்ன, அந்த கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை எப்படி மறுபடியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறொரு இன்ஃபர்மேஷனோட பார்ப்போம். தேங்க்யூ விவர்ஸ்.